கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான நம்பிக்கை என்கிற இந்த ஊழியங்களின் சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருமணம் ஏதேனிலிருந்து ஒரு பரிசு என்கிற தலைப்பின் கீழாக இந்த வாரத்திற்கான பாடங்களை நாம் படிக்க இருக்கோம். ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் இடையாக நின்று இந்த பாடங்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வார் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரி, தங்களுடைய பருவ வயதை அவர்கள் அடைக்கிற பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு அருமையான நற்செயல் என்னவென்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஒரு சிலர் நினைப்பது எது என்று சொன்னால், திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை காண வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசைப்படுவதை நாம் கண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நீங்களும் நானும் அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். உண்மைதான், இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று எது என்று சொன்னால் இந்த திருமண வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. திருமணம் என்ற பேச்சை எடுத்தாலே வீட்டிற்குள் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. குறிப்பிட்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடுவதை நம்முடைய குடும்பங்களிலே நாம் கண்டிருக்கிறோம். விதவிதமான வாழ்த்து அட்டைகள், திருமண அழைப்பிதழ்கள், விதவிதமான ஆடைகள், அருமையான திருமண கூடங்கள், விதவிதமான விருந்து, அருமையான உறவுகள், எல்லையில்லாத மகிழ்ச்சிக்குள் நாம் ஆட்பட்டு செல்கிறோம். திருமணம் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சியான ஒரு திருமணம், அன்பான ஒரு வாழ்க்கை, இவை இரண்டே பெற்றவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு மேன்மையானது என்பதை நாம் அறிந்து பார்த்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உண்மைதான், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெறுவதாக இல்லை. நாம் எதிர்பார்த்த ஒன்று நம்முடைய திருமண வாழ்க்கையில் நடைபெறாமல் போய்கிற போது நாம் துவண்டு போகிறோம். ஏன் இந்த திருமணத்தை நாம் செய்தோம் என்பதாக நாம் ஏக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் இந்த வேதனையோடு வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்தாரா, இந்த நீதியை ஏற்படுத்தினாரா என்று சொன்னால் இல்லை என்பதாக வேதாகமும் நமக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை தருகிறது. ஆம், இந்த நாளினுடைய பொழுதிலே ஆவியாருடைய துணையோடு வேதத்தின் அடிப்படையிலே இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எந்த நோக்கத்திற்காக இந்த திருமணத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்தார் என்கிற இந்த காரியங்களை நாம் விரிவாக நாம் படிப்போம். அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தை கண்டார். ஒழுங்கற்றதுமாய் அது இருந்தது. எங்கு பார்த்தாலும் நீர் பரவி கிடந்தது. இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதாக அவர் சித்தம் கொண்டார். உடனடியாக பறந்து கிடக்கக்கூடிய நீரை பார்த்து அவர் கட்டளையிட்டார். ஒரு பக்கமாக அது ஒதுங்கியது, வெட்டாந்தரை தோன்றியது. அதை பார்த்தவுடனே நல்லது என்பதாக அவர் கண்டார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படைப்பினுடைய இறுதியில் அவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நல்லது நல்லது என்பதாக கண்டார் என்பதாக ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. ஆறாம் நாளுக்குள் எல்லாவற்றையும் படைத்து படைப்பின் சிகரமாக தன்னை போன்ற சாயலுடைய ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்பதாக அவர் சித்தம் கொண்டார். சித்தம் கொண்டதன் விளைவாக தன் கைகளால் ஒரு மனிதனை அவர் வணைந்தார். வணைந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு அளித்து அவனுக்கு ஆதாம் என்பதாக பெயரிட்டார். பெயரிட்ட பிறகு அவன் எழுந்தான். எழுந்து அவன் நடமாடுகிற அந்த தன்மையை கண்ட உடனே தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் 31 வசனம் சொல்லுகிறது, மிகவும் நன்றாக இருந்தது என்பதாக கண்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்காக தங்களுடைய சாயலிலே தேவன் படைத்தார். படைத்த அதே தேவன் தாமே அந்த மனிதனை பார்க்கிற பொழுது அவருடைய சாயலை முழுமையாக வெளிப்படுத்துவதாக அவருக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்று தெரியுமா? தேவன் என்று சொன்னால் அந்த சொல்லுக்குள் மூன்று பேர் அடங்கியிருக்கிறார்கள். தேவன் என்கிற சொல் அது பன்மையை குறிக்கக்கூடிய ஒருமை சொல். எப்படி? பிதாவானவர், குமாரனானவர், தூய ஆவியானவர், இவர்கள் மூவரும் இணைந்த ஒன்றுதான் தேவத்துவம் என்பதாக வேதாகமும் நமக்கு சொல்கிறது. ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள், ஆனால் அவர்களால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் தனிமையாக இருக்கிறானே, நல்லதல்ல என்பதாக அவர் கண்டார். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கும் என்பதாக சொன்னார் என்பதாக ஆதியாகும் 2 அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 31 வசனத்தில் இந்த காரியத்தை நம்மால் வாசிக்க இயலுகிறது. அன்பு பிள்ளைகளே, நல்லதல்ல
நல்லதல்ல என்பதாக கேட்டார். அவனோடு உறவாடுவதற்கு, அவனோடு பழகுவதற்கு, அவன் மீது அன்பு காட்டுவதற்கு ஒரு துணை வேண்டும். காரணம், அவர் படைத்த அனைத்து உயிர்களும் இடையிணையாக இருக்கின்றன, இவன் மட்டுமே தனிமையாக இருக்கிறான், அதனால் நல்லதல்ல என்பதாக அவர் கேட்டார். உடனடியாக அவனுக்கு ஒரு துணையை உருவாக்க வேண்டும் என்கிற செயலிலே அவர் இறங்கினார். அவனுக்கு ஒரு துணையை உருவாக்கி தருவதற்கு முன்பாக தேவன் இன்னொரு காரியத்தை இந்த ஆதாமை கொண்டு செய்ய வேண்டும் என்பதாக அவர் சித்தம் கொண்டார். அதற்கு ஒரு மேலான ஒரு நோக்கம் இருந்தது. ஆதாமை உருவாக்கி அவனுக்கு பெயரை வைத்தவர் தேவாதி தேவன். அதே ஆதாம் அவர் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் பெயர் வைக்க வேண்டும் என்பதாக அவர் ஆசை கொண்டார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துவதை நம்மால் காண இருக்கிறது. அவர் படைத்த அனைத்து உயிரினங்களையும், நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகள், காட்டில் வாழ்கிற விலங்குகள், விண்ணில் பறக்கக்கூடிய பறவைகள், எல்லாவற்றையும் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி ஆதாம் என்ன பெயர் வைப்பானோ என்பதாக எதிர்பார்த்திருந்தார். அவருடைய அடர்ந்த ஞானத்தினால் படைக்கப்பட்டவன், அவருடைய ஞானம் எப்படி இவன் மூலமாக வெளிப்படப் போகிறேன் என்பதாக அவர் எதிர்பார்த்திருந்தார். அவனுக்கு முன்பாக எல்லா விலங்குகளும் வந்தன. வந்த விலங்குகள் எப்படி இருந்தன என்று சொன்னால், பறவைகள் எப்படி இருந்தன என்று சொன்னால், எல்லாமே ஜோடி ஜோடியாக இருந்தன. ஜோடி ஜோடியாக இருந்ததை இவன் தன்னுடைய கண்ணார அவன் கண்டான். ஆடு பெண்ணுமாக இருந்ததை அவன் கண்டான். கண்ட உடனே அவன் என்ன செய்திருக்க வேண்டும், அவன் உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றியிருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். எல்லாம் துணையோடு இருக்கின்றன, நான் மட்டுமே தனியாக இருக்கிறேனே, எனக்கு ஒரு துணை வேண்டுமே என்கிற எண்ணம் அவனுக்குள் உருவாக வேண்டும். அந்த எண்ணம் உருவான பிறகு அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி தந்தால் அவன் மகிழ்ச்சி கொள்ளுவான் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஆதாமுக்கு இந்த நிகழ்வை அனுமதிக்கிறார். மிகுந்த அறிவோடு அந்த செயலை அவன் செய்தான். தேவனுடைய ஞானம் அவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பட்டது. அவன் எந்த விலங்கை பார்த்து எந்த பெயரை அவன் சூட்டினானோ அந்த பெயர் நிலைத்து நின்றது. பறவைகளை கண்டு இந்த பறவைக்கு இந்த பெயர் என்றதாக அவன் பெயர் வைத்தான். அந்த பெயர் நிலைத்து போனது. அவன் வைத்த பெயர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக, அவருடைய அறிவை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதாக இருந்தது என்பதாக நாம் அறிகிறோம். அதற்கு பிறகுதான் இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் உருவாக்கக்கூடிய செயலில் இறங்கினார். அருமையான ஒரு நிகழ்வு அது. ஆதாமை ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்குள்ளாக தேவன் வழிநடத்தி சென்றார். ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்குள்ளாக அவன் கடந்து போனான். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை தேவன் எடுத்தான். எடுத்த இடத்தை சதையால் அவர் அடைத்தார். அடைத்த பிறகு அந்த எலும்பை கொண்டு அவனுக்கு ஏற்ற தகுந்த துணையை அவர் உருவாக்கினார். பிள்ளைகளே, இந்த விலா எலும்பு இல்லாமல் ஆதாமுக்கு ஒரு பொருத்தமான துணையை தேவனால் ஏற்படுத்தி தந்திருக்க முடியும். அவர் சொன்னால் ஏவாள் வந்திருப்பாள். இதுதான் நடந்தது. சிருஷ்டிப்பிலே இவைதான் நடந்தன. அவர் சொன்னார், எல்லாம் உருவாயின என்பதாக நாம் வாசிக்கிறோமே. தேவன் ஏன் அதுபோன்று செய்யவில்லை? விலா எலும்பு இல்லாமல் உருவாக்க கூடுமே? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தனியாக ஏவாள் உருவாக்கப்பட்டிருந்தாள் என்று சொன்னால் இருவரும் தனித்தனி தன்மையுடையவர்கள் என்கிற நிலை உண்டாகியிருக்கும். அந்த நிலைக்கு மனித சமுதாயம் செல்வதை தேவன் விரும்பவில்லை. ஆதாமிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டதினாலே இருவரும் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அனுசரணையாக அன்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தேவன் இந்த செயலை மேற்கொண்டார். அருமையாக உருவாக்கி அவனுக்கு அந்த துணையை அவர் தந்தார். விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டதனுடைய இன்னொரு காரணத்தை நாம் ஆவிக்குரிய நிலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோள் பகுதியிலிருந்து எலும்பை எடுக்கவில்லை, கால் பகுதியிலிருந்து எலும்பை எடுக்கவில்லை, விலா பகுதியிலிருந்து எடுத்தார் என்று சொன்னால், அன்பு பிள்ளைகளே, விலா எலும்புதான் நம்முடைய இதயத்தை பாதுகாக்கிறது. இந்த விலா எலும்புதான் நுரையீரலை பாதுகாக்கிறது. சுவாச உறுப்புகளை அவை பாதுகாக்கிறது. ஒருவருக்கொருவர், ஆணும் சரி பெண்ணும் சரி,
ஆதாமும் சரி ஏவாளும் சரி ஒருவருக்கொருவர் பாதுகாப்புடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒருவர் இதயத்தை ஒருவர் பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒருவர் உயிரை ஒருவர் பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் அன்போடு வாழ வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் தேவன் இந்த முறையை பின்பற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் இன்னொன்றை நாம் விளங்கிக்கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, ஏவாளை உருவாக்கி தந்த தேவன், அதே ஏவாள் ஆதாமிடம் எந்த மரத்திலிருந்து கனியை புசிக்கக்கூடாது என்பதாக சொன்னாரோ அந்த விளக்கப்பட்ட மரத்திலிருந்து கனியை அவள் பறித்து அவளும் அதை உண்டு தன்னுடைய அன்பான துணைவாக இருக்கிற ஆதாமுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அதை கண்டவுடனே சூழ்நிலையை ஆதாம் புரிந்து கொண்டான். தேவன் சொன்ன வாக்கை தன்னுடைய மனைவி மீறியிருக்கிறாள். இதை உண்கிற நாளிலே நீங்கள் மரணமடைவீர்கள் என்பதாக தேவன் சொல்லியிருக்கிறாரே. இதோ ஏவாள் புசித்திருக்கிறாள், அவள் இறந்து விடுவாள். அவள் இறந்து விட்டால் நான் மட்டுமே இப்படி தனிமையாக இருப்பது, தனிமையில் தன்னால் வாழ முடியாது என்பதாக அவன் சிந்தித்தான். அவள் இல்லாத ஊரில் நான் மட்டும் ஏன் இருப்பது, இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு முடிவெடுத்துதான் எவளோடு சேர்ந்து தானும் மரணமடை வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் விளக்கிய அந்த கனியை அவன் உண்டான். சாபம் உலகத்திற்குள் நுழைந்தது. தேவன் தந்த கட்டளையை அவர்கள் மீறி போனார்கள். குறிப்பாக ஆதாம் விசுவாசத்திலிருந்து வழிவிலகி சென்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏவாளை உருவாக்கி தந்தவரே அவர்தான், அவரால் தானே எல்லாம் உண்டாயிற்று என்கிற விசுவாசத்தோடு அவன் இருக்க அவன் தவறிவிட்டான். அன்பு பிள்ளைகளை, பல நேரங்களிலே இதே ஆதாமுக்குள் இருந்த அந்த எண்ணம் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. நம்முடைய இதயத்தில் அந்த எண்ணம் தான் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு நெருக்கமானவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீற சொன்னால் அவர்களுக்காக தேவனுடைய வார்த்தையை நாம் மீறி போகிறோம், கட்டளையை நாம் மீறுகிறோம். ஒருவேளை இவருடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் எனக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது, இவருடைய அன்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் வாழ்க்கையில் உயர முடியாது, எப்படி நான் வாழ்வது, எப்படி பிழைப்பது, எப்படி என் குடும்பத்தை வழிநடத்துவது என்பதாக நாம் எண்ணி பல நேரங்களிலே தேவனுக்கு உரதமான செயல்களை விசுவாசம் இல்லாமல் எவ்வாறு ஆதாம் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருக்க வேண்டியவன், சார்ந்திருக்க வேண்டும், சார்ந்திருந்தால் அன்பு தேவனுடைய பிள்ளை ஒரு பரிசுத்த சந்ததி இந்த உலகத்திலே அது நிலை பெற்று இருந்திருக்கும். அருமையான அந்த ஏதேனுக்குள் நீங்களும் நானும் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையோடு நித்தம் நித்தம் தேவனுடைய முகமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தினை நாம் பெற்றிருப்போம். உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்திற்கக்கூடிய தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை. நமக்காக கல்வாரி சுவில் மரணமடைய வேண்டிய அவசியம் இல்லை. இவையெல்லாம் ஏன் ஏற்பட்டன? ஆதாம் தேவனை முற்றிலுமாக சார்ந்திருப்பதற்கு அவன் தவறி போனான், விசுவாசத்தை இழந்து போனான். அந்த விசுவாசத்தை இழந்து போனதுடைய விளைவு இந்த பாவ உலகத்தில் பல பாடுகளை நீங்களும் நானும் அனுபவித்து வருகிறோம். ஆதாம் செய்த அதே பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொன்றும் பாவம் என்பதாக வேதாக அனுபவிச்சு அந்த படைப்பிலே ஏவாள் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்து நின்றாள். அந்த சம்பவத்தை ஒரு முறை நாம் தியானித்து பார்க்க வேண்டும்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதாமுக்கு ஏவாளை தேவன் கொடுத்த விதத்தை இன்னொரு முறை நாம் தியானிக்க வேண்டும். உறக்கத்தில் நின்று அவன் எழுந்தான். தனக்கு முன்பாக நிற்கிற ஏவாளை கண்டான். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவருடைய உள்ளத்திலே இல்லையில்லாத ஆனந்தம் பெருகியது. மகிழ்ந்து போனான். மகிழ்ச்சியின் விளைவாக வாய் திறந்து பேசினான். அவருடைய வார்த்தைகள் கவிதைகளாக உருவெடுத்தன. இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாக இருக்கிறாள் என்பதாக சொல்லி அவன் கவிதை பேசினான். அவளுடைய அன்பு வெளிப்பட்டது. ஏவாளை எந்த அளவிற்கு அவன் நேசிக்கிறான் என்கிற அன்பு வெளிப்பட்டது. ஒருவரை ஒருவர் சாதிருக்க வேண்டியவர்கள், எந்த விதத்திலும் ஒருவருக்கொருவர் அவர்கள் கீழானவர்கள் இல்லை, மேலானவர்கள் இல்லை, இருவரும் சமமானவர்கள் என்கிற ஒரு உணர்வை அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தியது. அந்த நோக்கத்திற்காகத்தான் தேவன் அவ்வாறு படைத்தார். அன்பான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசக்கூடாது, அவமதித்து பேசக்கூடாது. இருவரும் எல்லா நிலையிலும் அவர்கள் சமமானவர்கள், இணையானவர்கள், எந்த விதத்திலும் ஒருவருக்கு ஒரு குறைந்தவர்கள் இல்லை என்கிற அந்த உணர்வோடு மனித சமுதாயம் இருக்க வேண்டும் என்கிற நிலையில தான் இந்த ஆதாமினுடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன. இத்தகைய மகிழ்ச்சிக்குள் கடந்து போக வேண்டிய திருமண வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் பல குடும்பங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சீரழிந்து வருகிறதை நம்மால் பார்க்க இயலுகிறது. தாறுமாறான வாழ்க்கை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. கணவனுக்கு விரோதமாக மனைவியும், மனைவிக்கு விரோதமாக கணவனும், இவர்கள் இருவர்களுக்கு எதிராக பிள்ளைகளும் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே அவர்கள் தங்களை தாங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள், கொலை செய்து கொள்கிறார்கள். குடும்பத்தோடு அவர்கள் சாகிறதை நாம் ஊடகங்களிலே நாம் படித்து வருகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நோக்கத்திற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் படைத்தாராம். இந்த திருமண வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தந்தாராம். அவரே முன்னின்று நடத்திய ஒரு அருமையான நிகழ்வு தான் எது என்று சொன்னால் இந்த திருமணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வில்லியம் ஃபேக்னர் என்கிற ஒரு எழுத்தாளர் திருமண வாழ்க்கை குறித்து இவ்வாறு அவர் பேசுகிறார். திருமணம் அது ஒரு தோல்வி. இன்னொன்றையும் அதோடு அவர் சேர்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? எந்த அளவிற்கு உங்களுடைய மனைவி விட்டு நீங்கள் தூரமாக தள்ளியிருக்க முடியுமோ தள்ளியிருங்கள். அவள் இறந்த பிறகு அருமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்கள் என்பதாக அவர் சொல்கிறார். இதற்காகத்தான் எல்லா நிலைகளிலும் அன்பான வாழ்க்கை வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆதாமும் ஏவாளும். அதே ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவாதி தேவன் இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணுமாக சேர்த்து வைத்திருக்கிறார். கணவன் மனைவியாக வாழும்படியாக அவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த அன்பை நான் விளங்கி கொண்டு ஒரு தூய வாழ்க்கை நான் வாழ வேண்டும். பல நேரங்களிலே கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களுக்கு கூட தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் அவர்கள் சீர்கட்டியிருப்பதை நம்மால் காண இயலுகிறது. ஒருவருக்கொருவர் விதமாக பேசுவது, சந்தேகப்படுவது, எல்லை மீறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது என்ற நிலைக்குள் நாம் கடந்து செல்கிறோம். அப்படி வாழ்வதற்காக அல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா நிலைகளிலும் நாம் பொறுமையாக இருந்து தேவனையினுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நான் வாழவேன். பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபங்களிலே அருமையாக சொல்லுகிறான். எபேசியரிலே அவன் சொல்லுகிறான், மனைவிமார்களே, உங்களுடைய சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுக்கிறது போல, கீழ்ப்படைகிறது போல, தன்னுடைய சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை அவன் சொல்லுகிறான். அதே விதமாக கணவன்மார்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உடைய மனைவிகளில் நீங்கள் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் திருச்சபையின் மீது அன்பு கூறுகிறார் என்பதாக அவர் சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதே பவுல் எபிரேயர் 13:4 அவன் சொல்லுகிற போது, விவாகம் யாவருக்குள்ளும் அது கடமுள்ளது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது, அது உயர்வானது என்பதை நாம் எண்ண வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் வாழ நாம் தலைப்பட வேண்டும். இதோ ஒரு நாள் இரண்டு நாள் சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லது மரணம் பிரிகிற வரைக்கும் சேர்ந்து வாழ்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஏற்படாத போது நாம் திருமணத்தை தள்ளி போடுவது நல்லது அன்பு தேவனுடைய பிள்ளைகள்.
வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்கள் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவனுடைய அன்போடு நாம் அணுகி நாம் வாழ தலைப்பட்டவர்கள். இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமணத்தின் மூலமாக அவர்களை இணைத்து வைத்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு குடும்பம் ஒரு பரதேசாக இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் இருந்து உலகத்திற்கு ஆதாம் கொண்டு வந்த அருமையான ஒரு நிகழ்வுதான் இந்த திருமண வாழ்க்கை, இந்த அன்பான வாழ்க்கை. கணவன் மனைவியாக பிள்ளைகளாக ஒரு சிறிய பரலோகமாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்படுகிறான். பரலோகத்தை நம் குடும்பத்திலேயே நாம் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பரலோக அனுபவத்தை இந்த குடும்பத்திலே நாம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். தேவனை நாம் போற்றுவது, அவரை நாம் துதிப்பது, தேவனுடைய சத்தியத்தை எடுத்துச் சொல்வதாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார். அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அன்பான வாழ்க்கைக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு ஈவை மனிதனுக்கு அவர் தந்திருக்கிறார். தேவன் மனிதன் மீது அன்பாக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம், அதற்கான ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், கடவுளுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள், உடல் சார்ந்த அந்த இல்லற இன்பம், இது தேவன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு அன்பான பரிசு. இது அருவறுப்பல்ல, உடல் சார்ந்த இன்பம் இது அருவறுப்பல்ல, இது ஆபாசமல்ல, தேவனுடைய ஈவுகளில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் புனிதமானது, இது பாதுகாக்கப்பட வேண்டியது, இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் முன்பாக அவர்கள் காண வேண்டிய ஒரு உயர்ந்த இன்பம் இது. ஆனால் இதற்கு ஒரு நீதி உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நீதி உண்டு, ஒரு நிபந்தனை உண்டு. அதே விதமாக இந்த உறவுக்கும் இந்த இன்பத்தை காண்பதற்கும் ஒரு நீதி உண்டு, ஒரு நிபந்தனையை தேவன் தந்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்பாக இந்த இன்பத்தை காணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆணாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த இன்பத்தில் அவர்கள் திளைக்கக்கூடாது. திருமணத்திற்கு பிறகு தன் கணவனை தவிர, தன்னுடைய மனைவியை தவிர இன்னொரு பெண்ணோடு இன்னொரு ஆணோடு இந்த தொடர்பை அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதாக தேவனே எச்சரிக்கிறார். அது தேவனுடைய பார்வையில் அது குற்றமானது, அது பாவமானது என்பதை, நாம் தேவனுடைய சரீரத்தை கரிபடுத்தக்கூடியதாக நாம் இருக்கக்கூடாது என்பதாக தேவன் ஆசைப்படுகிறார். நீங்களும் நாடும் தேவன் வாழ்கிற ஆலயம், இந்த ஆலயம் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும். பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நீதிகளை புரிந்து கொண்டு பரிசுத்தமானவர்களாக ஒரு கணவனும் மனைவியும் வாழ வேண்டும் என்பதாக தேவன் ஆசைப்படுகிறார். மத்தேயு 5 அதிகாரத்தில் இதை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ததாயிற்று என்பதாக அவர் எச்சரிக்கிறார். அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு பிள்ளைகளை, இது தேவன் வாழ்கிற ஆலயம் என்பதாக நாம் உணர்ந்து நம்முடைய சிந்தனையில் அவரை நாம் நிறுத்த வேண்டும். அவருடைய நம்முடைய சிந்தனையில் அவரை நிறுத்துகிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமானவர்களாக, சுத்தமானவர்களாக, தூயதாக அது இருக்கும். நம்முடைய பார்வையும் அது தூய்மையாக மாறிப்போகும். எல்லா விதத்திலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக நாம் மாறிப்போகும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கையை நீ தரித்து போடு. உன் கால் இடலை உண்டாக்கினால் காலை தரித்து போடு. கண் இடலை உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி போடு என்பதாக தேவன் அன்பாக கண்டிக்கிறார். இரண்டு கண்களோடு நரகத்திற்குள் நாம் செல்வதை காட்டிலும், இரண்டு கைகளோடும் கால்களோடும் நரகத்திற்குள் நாம் செல்வதை காட்டிலும், ஒற்றை கண்ணனாக, ஒற்றை கையோடு, ஒற்றை காலோடு பரலோகத்திற்குள் நாம் செல்வது நலமாக இருக்கும் என்பதாக தேவன் எச்சரிக்கிறார். உண்மையில் கண்களை பிடுங்கி போட வேண்டுமா? காலை தரிக்க வேண்டுமா? கைகளை வெட்டி போட வேண்டுமா? நான் அவருடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் ஆயிற்றேன். உடத்தோடு உடல் குறையோடு வாழ்வது தேவனுக்கு பிடிக்குமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது நோக்கமல்ல. பாவம் செய்வதற்கு நம்முடைய கைகள் விரைந்தோடக்கூடாது, நம்முடைய கண்கள் விரைந்தோடி செல்லக்கூடாது. அந்த பாவத்தை செய்வதற்கு என் கண் இருந்ததாக இருக்க வேண்டும், என் கைகள் தரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த திருமண பந்தத்தை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த திருமணம் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலே யோவான் அருமையான ஒரு செய்தியை கூறுகிறான். இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம்படினாள் என்பதாக அவர் சொல்லுகிறார். என்று பிள்ளைகளை, திருமணம் பரிசுத்தமானது. நீங்களும் நானும் நம்முடைய தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். ஒரு மணமகனுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண், எல்லா விதத்திலும் அந்த பெண் கரைதிரையற்ற பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மணமகனை எதிர்பார்க்கிறான். இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய தேவாதி தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு மட்டுமே சொந்தமானவர்கள். நம்முடைய உடலாக இருந்தாலும் சரி, நம்முடைய உழைப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தம். அனைத்தின் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும். அவருடைய மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் திகழ வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறார். அன்பானவர்களே, படைப்பினுடைய தொடக்கத்தில் தேவன் ஏற்படுத்திய இந்த திருமண வாழ்க்கை, இந்த அருமையான ஒழுக்க நியதிகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் பிறக்கும். பரிணாம கொள்கையை சொல்வது கூடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அதற்குள்ளாக எந்த விதமான ஒழுக்க நியதிகளும் கிடையாது. பரிணாமத்தின்படியாக இந்த உலகம் உருவானது என்று சொன்னால், அன்பு பிள்ளைகளே, அதன்படியே உருவாக்கப்பட்ட உண்டான இந்த உலகத்திற்குள் வாழ்கிற விலங்குகள் தங்களுக்குள் ஒழுக்கமில்லாமல் வாழ்கின்றன. பல விலங்குகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட விலங்குகளோடு அவை உறவு வைத்துக் கொள்கின்றன. அவற்றுக்குள்ளே எந்த விதமான பாலியல் ஒழுக்கங்களே இல்லை, ஒழுக்கச் சீர்கேடுகள் அவற்றிற்குள் உண்டு. குரங்கிலிருந்து நாம் வந்தோம் என்று சொன்னால் நமக்குள் மட்டும் ஏன் இந்த ஒழுக்கத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும்? ஏன் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது? குரங்கிலிருந்து தானே நான் உருவானோம். குரங்குகள் அப்படி இல்லையே. ஒன்றுக்கு ஒரு குரங்கு, ஒரு ஆண் குரங்குக்கு ஒரு பெண் குரங்கு என்கிற நியதி இல்லையே விலங்குகளுக்குள். பிறகு ஏன் மனித சமுதாயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அன்பு பிள்ளைகளை, மறந்து போகக்கூடாது, மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். எல்லா நிலைகளிலும் அவருடைய அன்பை, அவருடைய பண்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் எண்ண வேண்டும். அதைத்தான் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த நோக்கத்திற்காகத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் படைக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே முதல் நிகழ்வாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையிலே இந்த திருமண பந்தத்தை அவர் ஏற்படுத்தினார். அவரே முன்னின்று இந்த நிகழ்வை அவர் நிகழ்த்தினார். அதே தெய்வன்தான் தனது ஊழியத்தின் தொடக்கத்தில் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்பதாக வேதாகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், யோவான் 2வது அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்க முடியும். ஒரு திருமண விருந்திலே தெய்வன் கலந்து கொள்கிறார். அவர் அழைக்கப்பட்டார். அவரோடு அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டார்கள். அந்த அன்பான திருமண விருந்திலே அவருக்கு பங்கு பெற்றார். ஒரு குறைவு ஏற்பட்டது நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அன்பாக வேண்டி விரும்பி அருந்துகிற திராட்சை சாறு குறைவுபட்டது. அவருக்கு செய்தி வந்தது, உடனே முன்னின்று அந்த குறையை போக்கினார். தண்ணீரை திராட்சை சாறாக அவர் மாற்றினார். மிகுந்த ஒரு ஆச்சரியம். தன்னுடைய முதல் புதுமையை ஒரு திருமண விருந்திலே அவர் நடத்தினார். வேறு எங்கும் இல்லை, ஒரு திருமண வீட்டிலே அது நிகழ்ந்தது என்று சொன்னால் திருமணம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதை கண்டவுடன் தான் அவருடைய சீடர்கள் அவர் மீது விசுவாசப்பட ஆரம்பித்தார்கள் என்பதாக யோவான் 2வது அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த திருமண வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த கலகலப்பை அவர் பார்த்தார். அந்த மகிழ்ச்சியை அவர் பார்த்தார். உறவுகள் தங்களுக்குள் எவ்வாறு மகிழ்ச்சியாக பேசிக்கொள்கிற அந்த தருணத்தை அவர் பார்த்திருந்தார். மிகவும் அந்த நிகழ்வு அவருக்கு பிடித்திருந்தது. அதனால்தான் தன்னை மணவாளனாக, நம்மை இந்த திருச்சபையை ஒரு மனவாட்டியாக அவர் எண்ணுகிறார். அதே திருமண விருந்தில் நடக்கக்கூடிய அதே கலகலப்பு, அதே ஒரு மகிழ்ச்சி பரலோகத்தில் தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் மகிழ வேண்டும் என்பதாக அவர் ஆசைப்படுகிறார். அதற்காக அவர் காத்திருக்கிறார். அதற்காக பல ஆயத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி மகிழ வேண்டும். திருமணத்தினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். உலகம் சொல்வது போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் வழிவாரி செல்லக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் நாடு பார்க்கக்கூடிய தொடர் நாடகங்கள், ஒன்றிற்கு மேற்பட்ட உறவுகள்
இருந்தால் பரவாயில்லை, அது தவறில்லை என்பதாக மறைமுகமாக நமக்குள் ஒரு விஷ விதையை விதைத்து வருகின்றன. அந்த மெகா சீரியல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த விதத்திலும் சாத்தான் நமக்குள் அவருடைய விஷ விதையை விதைத்து விடக்கூடாது, நாம் கரைபட்டு விடக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து கொள்வதையும் பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்து கொள்வதையும் நாம் இந்த உலகத்திலே நாம் காண்கிறோமே. தேவனுக்கு இது அருவறுப்பான செயல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருமண வாழ்க்கை பரிசுத்தமானது. ஒருவேளை கடனுடையாக வாழக்கூடிய அன்பு பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அன்பை நம்முடைய குடும்பத்திற்குள் நாம் வெளிப்படுத்த தவறியிருந்தோம் என்று சொன்னான். இந்த நாளிலே நம்மை அவருடைய கரத்திற்குள் நாம் ஒப்படைப்போம். திருமணத்திற்காக தங்களை தாங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பிகளே, தங்கைகளே, நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுக்காக அர்ப்பணிப்போம். பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்வோம். தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் எண்ணி வாழ்வோம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவனுடைய பலத்த கரத்திலே உங்களையும் என்னையும் நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசு சுவாமி, தர்மியான பொழுதுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் காரணமாக ஒரு அருமையான ஆழமான ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியாக நிற்கிறபே செய்திருக்கிறேன். எல்லா விதத்திலும் நாங்கள் உமக்கு அன்பாக வாழ வேண்டும். உம்முடைய நாமத்தையே பிரதிபலிக்க வேண்டும். உயர்ந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். பரிசுத்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதாக நீ சித்தம் கொண்டிருக்கிறேன். ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை கரைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னார். உடைய மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையின்படியாக கல்வாரியில் சிந்தின ரத்தத்தை கொண்டு எங்களுடைய பாவங்களை ஒரு விசையாய் கழுவி சுத்திகரித்து சுவாமி ஒரு மனமகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ எங்களுக்கு நிர்பலித்தார். திருமணத்திற்காக தங்களை ஆயத்தப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் நாங்கள் படைக்கிறோம் சார். இந்த அருமையான தங்கையையும் அருமையான அந்த தம்பியையும் உடைய பாதத்தில் படைக்கிறோம். அப்பா, உண்மையை எல்லா விதத்திலும் பிரதிபலிக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, உண்மையை சுமந்து சொல்ல, உண்மையை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க எங்களை எடுத்து பயன்படுத்தியுள்ளோம். எங்களை முற்றிலுமாய் உடைய பாதத்தில் படைக்கிறோம். எங்களை அன்பாக ஏற்றுக்கொள்ளும் அன்பின் ஆடவரே சுமல வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.